எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு அமாவாசை திருநாள். இன்றைய தினத்தில் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெறுபவராக மாறிவிடுவீர்கள். பொதுவாக அமாவாசை திருநாளில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் பசுமாட்டுகளுக்கு தானம் கொடுப்பதும் போன்ற பெரும்பான்மையான செயல்கள் செய்யப்படுகிறது. சாஸ்திர ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய ரெண்டு தினங்களிலே பிரபஞ்சத்தினுடைய சக்தியானது அதிகரித்து காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் எதை செய்தாலும் அதற்குரிய பலன்கள் முழுமையாக வந்தடையும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அதனால தான் மாந்திரீக சாஸ்திரத்திலே அமாவாசை பௌர்ணமி தினங்களில் மந்திர உச்சாடனங்களை நீங்கள் செய்யும்போது அது சாதாரண நாட்களில் செய்வதை காட்டிலும் 100 மடங்கு 1000 மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது என்று சொல்வார்கள். அந்த வகையில் இன்று பார்த்தீங்கன்னா ஆனி மாத அமாவாசை திருநாள். இந்த அமாவாசை திருநாளில் எப்படிப்பட்ட சக்திகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அந்த சக்திகளை பயன்படுத்தி எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்து முழு பலனினை அடையலாம் என்பதை பற்றியதெல்லாம் இப்பதிவிலே விளக்கமாக பார்ப்போம். அதாவது இன்று இரவு 7 மணி முதல் 8 மணி வரை இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் குருஹோரை என்று சொல்லப்படுகிறது. இந்த குருஹோரையில் தான் நீங்கள் இதை செய்ய வேண்டும். மஞ்சள் நிற துணியை ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் 1 கைப்பிடி நிறைய கல்லுப்பு போட வேண்டும். அதிலே 1 விரலி மஞ்சளை வைக்க வேண்டும். அதோடு 1 1 ரூபாய் நாணயத்தை ஒன்று வைக்க வேண்டும். அதை மூட்டையாக நன்றாக கட்டி கொண்டு அந்த மூட்டையை எடுத்துட்டு போய் பூஜை அறையில் வச்சுக்கலாம். அதன் பின்பு குலதெய்வத்தை நினைத்து குலதெய்வ மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபாடுகளை செய்ய வேண்டும். உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்திடம் நீங்கள் மனதார நம்பிக்கையோடு பேசி வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக உங்களுடைய வீட்டிலே நிச்சயமான முறையிலே மகாலட்சுமி கடாட்சமும் குலதெய்வ அருளும் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து நீங்கள் மேலும் புண்ணியங்களை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த பரிகாரத்தை இன்று இரவு செய்யுங்கள். இது செய்த பிறகு என்ன சார் பண்ணணும்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மஞ்சள் நிற துணியில் கைப்பிடி அளவுக்கு உப்பு விரலி மஞ்சள் 1 ரூபாய் நான் வச்சு பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சாச்சு, இது என்ன சார் பண்ணணும்னா, இது நீங்கள் ஒரு 2 3 நாள் கழிச்சுட்டு போயிட்டு இந்த மூட்டை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணியில் விட்டுறலாம். எந்த விதமான தவறும் இல்லை. அமாவாசை திருநாளில் குருஹோரையில் இப்படி செஞ்சு நம்ம வச்சு வழிபாடு செய்தோம்னா சகல விதமான நலன்களும் பலன்களும் உங்களுக்கு கிடைத்திடும்ங்கிறதுல ஐயமில்லை. கண்டிப்பாக செய்யுங்க, நல்ல பலன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.